ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்நேகத்திலருந்தே இந்த அப்டேட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பிகாஸ் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் விஜய் டெலிவிஷன் மட்டும் இல்லை ஸ்டார் நெட்ஒர்க் எதுவுமே எங்களுடைய கேபிள் சேனல்ஸ்லாம் வர்றது கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்குமே வந்து அதை சொல்லியிருந்தீங்க, நானே அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது விஜய் டெலிவிஷனை அதை பற்றின ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேபிளில் மட்டும் விஜய் டெலிவிஷன் நெட்ஒர்க்லாம் வரல, ஸ்டார் நெட்ஒர்க் வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதை வந்து சீக்கிரமே சால்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த வாரம் விஜய் டிவியோடைய டிஆர்பி ரொம்பவே அடி வாங்கி இருந்துச்சு. ஸோ நேற்றுலேருந்து, அதாவது பிக்பாஸ் டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விஜய் டிவி வரலன்னு. இன்றைக்குமே அது கண்டினியூ ஆகுது சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து கேபிள் ஆப்ரேட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த பிக்சர்லாம் எடுத்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் டெலிவிஷன் வந்து அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு, நாங்கள் எதுவுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலை, உங்கள் கேபிள் ஆப்ரேட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், விஜய் டிவி எப்பவும் போல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. hello@startv.com அதுதான் அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடி. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கும் ரெண்டு நாளாக விஜய் டிவி அண்ட் ஸ்டார் நெட்ஒர்க் வரலையா, ஸோ இமீடியட்டாக கேபிள் ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள், பிகாஸ் சேனல் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி ஒன் செகண்ட் சேனலை ரிட்ரீவ் பண்ணுங்கள். அப்படி அதையும் மீறி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.